ஹலோ, வணக்கம் வீவர்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஐயப்பனுடைய மகிமையை பற்றி நம்ம பார்க்கலாம். இப்போ வந்து என்னோடய ஃப்ரெண்டு ஒருத்தங்க, கீதான்னு ஒருத்தங்க இருந்தாங்க. அவங்களோட ஹஸ்பண்ட் வந்து மாலை போட்டு எப்போயுமே வருஷம் வருஷம் அவர் மலைக்கு போவார். ஐயப்பனை பக்தியாக இருந்து 48 நாள் விரதம் இருந்து அதுக்கப்புறமா மகர ஜோதி அன்றைக்கி அவர் வந்து ஐயப்பனை வந்து தரிசனம் பண்ணறதுக்காக போவார். அவர் என்ன பண்ணார், 48 நாள் விரதம் இருந்து எல்லாமே இந்த கீதா அவருடைய ஒய்ஃப் வந்து எல்லாமே பணிவிடெல்லாம் செஞ்சு எல்லாமே நல்லபடியாக அமிச்சாங்க. நடுவில் ஏதோ ஒரு சின்னதாக ஒரு பிரச்சனை வந்துடுச்சு கீதாக்கும் கீதாவோட ஹஸ்பண்ட்க்கும் அந்த மாலை போடுற டைமில். அப்புறம் என்ன பண்ணார், அவங்க வந்து அப்புறமா அதை அவங்க மனசில் வச்சுக்கல. அப்புறம் அவங்க மலைக்கு போயிட்டாங்க. அந்த ஹஸ்பண்ட் வந்து மலைக்கு போனவுடனே கீதா மட்டும் என்ன பண்ணாங்க, வீட்டில் இருந்தாங்க. டெய்லி விளக்கேற்றி வச்சுட்டு அவர் மலைக்கு போயிட்டு வர வரைக்கும் விளக்கு தீபம் எரிஞ்சிட்டே இருக்கணும் வீட்டில். அதே மாதிரி தீபம் ஏற்றி வச்சுட்டு இருந்தாங்க. ஒரு நாள் அவங்க என்ன பண்ணாங்க, இன்றைக்கி மலைக்கு வரேன் அப்படின்னு அவர் கடிதம் மட்டும், அந்த டைம்லலாம் லெட்டர் மட்டும்தான் வரும், இந்த மாதிரி வராங்க குரு சாமியோட வராரு அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு தகவல் வந்தது. இவங்க என்ன பண்ணாங்க, அவர் மேலே அன்றைக்கி போட்ட சண்டையை மனசில் வச்சுட்டு இவங்க வீட்டை பூட்டிட்டு சினிமாவுக்கு போயிட்டாங்க. போன பிறகு என்னாச்சு, அவர் வந்து நேராக அந்த ஐயப்ப மலையிலேருந்து இருமுடியை தலையில் கட்டிட்டு நேராக கீதா வீட்டு வாசலில் வந்து கீதா ஹஸ்பண்ட் நிற்கிறாங்க. மலைக்கு போயிட்டு தலையில் இருமுடி இருக்குது. இருந்தவுடனே அந்த இருமுடியை வந்து வீட்டில் தான் வந்து இறக்கணும். அதனால் அவர் வந்து அந்த இறக்காத அந்த தலையிலே ரொம்ப நேரம் வச்சுட்டு இருந்தார். ஃப்ரெண்டு வீட்டுக்கும் போகல, வேறு எங்கேயுமே போகல. அப்புறம் என்ன பண்ணாங்க, ஃப்ரெண்டு யாரும் இல்லை வீட்டில், அதனால் நீ வந்து கோயிலில் இறக்கி வச்சிடு அப்படின்னு சொல்லிட்டு கோயிலில் இறக்கி ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிவிட்டு அப்புறம் ஈவினிங் 6 மணிக்கு வந்து பார்த்தா அவங்க ஒய்ஃப் வீடு திறந்து வச்சு பார்த்துருந்தாங்க. அப்புறம் வந்து எங்கே போனேன், என்ன ஏது, நான் மலையிலேருந்து வரேன்னு சொன்னனா இல்லையா, இருமுடி இறக்கணும்ல வீட்டுக்கு வந்து பூஜைலாம் பண்ணி இந்த டைமுக்கு நீ எங்கே போனேன்னு அவர் கோச்சிக்கினார் அவங்க ஒய்ஃப்கிட்ட. அப்புறமா சமாதானம் ஆகிட்டாங்க. அவ்வளோதான் ரெண்டு பேருக்கும் தெரியும். அப்புறம் மறுநாள் பார்த்திங்கன்னா கீதாவுக்கு ரொம்ப உடம்பு சரியில்லாதாகி ஜுரமாகிடுச்சு. அவங்களுக்கு ஜுரம் வந்து அப்படியே படுத்த படிக்கே ஆகிட்டாங்க. அப்புறம் நான் போய் கேட்டேன், இது மாதிரி என்னமாச்சு, என்ன உடம்பு சரியில்லை அப்படின்னு கேட்டேன். இல்லை, தலை ரொம்ப வெயிட்டாக இருக்குது அப்படின்னாங்க. சரி சரி, ஏதாவது இந்த மாதிரி ஏதாவது டேப்லெட் எடுத்துக்கோ அப்படின்னு நான் சொன்னேன். அதுக்கப்புறம் மறுநாள் என்ன பண்ணியிருக்காங்க, காலையில் அவங்களுக்கு கனவு வந்திருக்கு. கனவில் வந்து அவங்க ஹஸ்பண்ட் வந்து அந்த இருமுடியை எடுத்துன்னு வந்து அவங்க தலையில் வச்சதா என்கிட்ட சொன்னாங்க கனவில். அதுலேருந்து அவங்க தலையை தூக்கவும் முடியல, கழுத்தை திருப்பவும் முடியல, அப்படியே பாரமாக போச்சு. அந்த இருமுடியை அவங்க இறக்கிறதுக்கு வீட்டுக்கு வரும்போது அவங்க இல்லாததுனால அந்த ஐயப்பன் கோச்சிக்கிட்டார், நம்மளை அவமானப்படுத்திட்டா அப்படின்னு சொல்லி மனசில் நினச்ச உடனே அவங்க ஹஸ்பண்ட் வந்து அந்த இருமுடியை தலையில் வச்சுருக்காரு கனவில். அன்னிலேருந்து அவங்களுக்கு கழுத்து திரும்பவும் முடியல, ரொம்ப பெயினாக இருந்திருக்கு. அப்புறம் நான் சொன்னேன், நீ வந்து அவங்க ஹஸ்பண்ட் வர நேரத்துக்கு மலைக்கு போயிட்டு இவ்வளோ நாள் விரதம் இருந்து வீட்டுக்கு திரும்பும்போது நீ வந்து வீட்டில் இருந்து அவரை மரியாதையாக நீ கூப்பிடாதனால ஐயப்பன் இந்த தண்டனை கொடுத்துருக்காரு, நீ மன்னிப்பு கேட்டு திருப்பி எல்லாம் கோயிலுக்கு போய் ஏதாவது பரிகாரம் பண்ணிக்கோ அப்படின்னு சொன்னோடனே கரெக்டாக ஒரு 20 நாள் 21 நாள் அந்த அவங்களோட கழுத்து வெயிட்டை தாங்கவே முடியல. 10 ஆள் சேர்ந்து பாரமாக இருந்த மாதிரி இருந்தது கழுத்து அவங்களுக்கு. அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க, அப்புறம் நாங்கள் சொன்ன மாதிரி எல்லாமே போய் கோயிலுக்கு போய் மன்னிப்பு கேட்டு இனிமேல் இந்த தப்பு செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு மாத்திரை மருந்து எதுக்குமே குணமாகலை. அவர் வந்து அந்த இருமுடிய தலையில் இறக்கி வச்சதுலேருந்து இவங்களுக்கு கழுத்தை தூக்கவே முடியல. அப்புறம் ஐயப்பன்கிட்ட மன்னிப்பு கேட்டு எல்லாம் பண்ண உடனே அப்புறம் கனவில் அவங்க ஹஸ்பண்டே வந்து தலையை மேலே கை வச்சு தடவி விட்ட மாதிரி சொன்னாங்க கனவு. அதுக்கப்புறமா அவங்களுக்கு அந்த கழுத்து வலி போயிடுச்சு. இதுலேருந்து என்ன சொல்கிறேன்னா, ஐயப்பன் வந்து நிஜமாலே அந்த சாஸ்தா கேரளாவில் இருக்கிற ஐயப்பனுக்கு குருவாயூரப்பனை வந்து நாம் நேர்லேயே பார்த்த அனுபவம் இதுவும் ஒன்று. ஆனால் நான் பார்க்கல, கீதா பார்த்துருக்காங்க என்னோடய ஃப்ரெண்டு அவங்க ஹஸ்பண்ட் மூலிமா. அதனால் எப்பயுமே ஐயப்பனுக்கு 48 நாள் விரதம் இருந்து போகிறவங்க நிறைய பேர் சிகரெட் பிடிக்கிறாங்க, எல்லாமே கெட்ட பழக்கெல்லாம் பண்ணுறாங்க. நானும் நேரில் பார்த்துருக்கேன். அதனால் இந்த மாதிரி பழக்கெல்லாம் பண்ணாதீங்க. ஒன்று மாலை போட்டால் சுத்த பத்தமாக